ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா. அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். என்னன்னா, எல்லாருமே வந்து ஒரு ஏதாவது ஒரு பொருள் வந்து நான் வந்து சொல்றேன் இங்கிட்டு வந்து வெளியில போய் வாங்கணும் அப்படின்னா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அக்கா வீட்டுல இருக்க பொருளை வச்சு ஏதாவது நம்ம ஸ்கின்ன நல்லா இன்ஸ்டன்டா ஒயிடன் பண்ற மாதிரி ரெமெடி சொல்லுங்க அக்கா, எங்களால வெளியில போய் எதுவும் வந்து வாங்கி வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. சோ இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஈஸியா எல்லாரும் வீட்லயும் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரீடியன்ட் வச்சுதான் நம்ம வந்து ஃபேஸ் எப்படி வந்து நல்லா பளபளன்னு வச்சுக்கலாம், நல்லா சூப்பரா நம்ம ஸ்கின்ன மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். அண்ட் இதுல ஆட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பொருள் மட்டும் நீங்க வந்து மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்க வேண்டியதா இருக்கும். எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் ஈஸியா அவைலபிளா கிடைக்கக்கூடிய பொருள் தான். சோ வாங்க, இன்னைக்கு அந்த ரெமெடி என்னென்ன, எப்படி வந்து நம்ம ஸ்கின்ன வந்து சூப்பரா வந்து எப்படி பளபளன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஜஸ்விகா மீடியா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சோ அது உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன், நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றேன் அப்பலாம் வீடியோ தவறாம பாக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஸ்கின்ன நல்ல பிரைட்டனிங்கா நல்ல சூப்பரா பளபளன்னு வச்சுக்கக்கூடிய அந்த ரெமெடி என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்க பாக்கலாம். சோ இந்த ரெமெடி ரெடி பண்றதுக்கு நான் வந்து தயிர் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு தயிர் போதும், என்னோட ஃபேஸுக்கு ஒரு ஸ்பூன் அளவு தயிர் போதும். நீங்க கடை தயிரும் யூஸ் பண்ணலாம், இல்ல வீட்டுல இருக்க தயிர் கூட யூஸ் பண்ணலாம். சோ நான் ரெண்டு பொருள் ஆட் பண்ண சொன்னேன், தயிர் கூட ரெண்டு பொருள் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தமிழ்ல ஆல்ரெடி போட்டிருப்பேன். சோ ரெண்டாவது பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சுகர் தான். ஆக்சுவலா வந்து யாருக்கு தெரியும், சாப்பிடுவீங்கன்னு தெரியல, இந்த சுகரும் தயிரும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இது ரெண்டத்தையும் இப்ப நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து இந்த தயிரோட நல்லா மிக்ஸ் ஆகும். அண்ட் மெயினான ஒரு விஷயம், சுகர் வந்து ஃபுல்லா வந்து மெல்ட் ஆயிடக்கூடாது, அது முக்கியமா பாத்துக்கோங்க. சோ இது கூட நெக்ஸ்ட் என்ன பொருள் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, விட்டமின் இ கேப்சூல் தான் ஆட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சு நான் வந்து ஒரு ஹோல் போட்டு விட்டமின் இ கேப்சூல, ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஃபுல்லா ஆட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒரு மெயினான விஷயம், இந்த ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க. அப்பக்கு அப்பக்கு இன்ஸ்டன்டா உடனே உடனே ரெடி பண்ணி நீங்க வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடணும், ஸ்டோர் பண்ணக்கூடாது. அண்ட் மெயினா இதை வந்து மிக்ஸ் பண்ண உடனே உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடணும். சோ அப்பதான் வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த சுகர் வந்து உங்க ஃபேஸ்ல வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா சுகர் ஃபுல்லா மெல்ட் ஆகி இது ரொம்ப தண்ணி ஃபார்ம்ல ஆயிடும். சோ இப்போ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எப்ப அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்க வீடியோல போய் டீட்டெயிலா பாக்கலாம். சோ இப்ப இந்த ரெமெடி வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோல டீட்டெயிலா பாத்திருப்பீங்க. அண்ட் கண்டிப்பா எல்லா வீட்லயும் தயிரும் இருக்கும், பிளஸ் வந்து சுகரும் இருக்கும். அண்ட் இந்த விட்டமின் இ கேப்சூல் மட்டும் கொஞ்சம் மெடிக்கல்ல நீங்க வந்து போய் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு அட்டை பாத்தீங்க அப்படின்னா 32 ரூபாய் தான், 10 மாத்திரை அதுல இருக்கும். அண்ட் ஒரே ஒரு மாத்திரை நீங்க வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் இதை வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேப்பீங்க. இதை வந்து டெய்லி கூட அப்ளை பண்ணாங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இதை வந்து நான் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிட்டே சொல்றேன். இப்போ என் ஃபேஸ்ல எந்த வித மேக்கப்பும் இல்ல, நிறைய பேர் கேக்குறீங்க நீங்க வந்து மேக்கப் போட்டுட்டு வந்து போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி, சீரியஸா கொஞ்சமா சென்ஸ் இருக்க மாதிரி பேசுங்க. ஏன்னா மேக்கப் போட்டுட்டு யாரும் வந்து எந்த விதமான, அது வந்து நல்ல ப்ராடக்ட் கிரீமா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம வீட்டுல யூஸ் பண்ற ஹோம் ரெமெடிஸா இருக்கட்டும், மேக்கப் போட்டு யாருமே அப்ளை பண்ண மாட்டாங்க. வீடியோக்காக கூட அப்ளை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல அவங்க ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆயிடும் அப்படிலாம் பண்ணலாம். சோ என் ஸ்கின்ல மேக்கப் இல்ல, நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க நம்பாம போங்க. சோ வந்து இப்ப வந்து நான் வந்து இதை வந்து என் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்க போறேன். அண்ட் மேக்கப்புங்கிறது நான் யூஸ் பண்ற ஐப்ரோ பென்சிலோ லிப்ஸ்டிக்கோ அது கிடையாதுங்க. ஃபேஸ்ல நான் எந்த விதமான மேக்கப்பும் போடல, குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து ஐப்ரோ பென்சில் போட்டிருக்கேன், லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். மத்தபடி எதுவுமே போடல. ரொம்ப நேரம் பேசினேன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த சுகர் வந்து கரைஞ்சிரும். சோ நான் அப்ளை பண்ணிட்டே உங்களுக்கு சொல்றேன். சோ இத ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது நிஜமாவே உங்க ஸ்கின் நல்லா பிரைட்டா இருக்கும். சோ நான் வந்து ஃபேஸ்ல நல்லா, அதாவது அப்ளை பண்ணும் போதே நல்லா ஸ்மூத்தா இருக்கும். நிறைய பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்னா, சிஸ்டர் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்கு, சோ நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. தாராளமா அப்ளை பண்ணலாம். அண்ட் ஒரு சில பேருக்கு தயிர் வந்து ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சோ அவங்க மட்டும் தயிரை வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. தயிருக்கு பதில் நீங்க வந்து ரோஸ் வாட்டரோ இல்ல வேற ஏதாவது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது, அதான் மறுபடியும் சொல்லிடுறேன். சோ தயிர் இல்ல அப்படின்னா இந்த ரெமெடி, அதாவது தயிர் வந்து உங்க ஃபேஸுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னா இந்த ரெமெடி வந்து நீங்க வந்து தாராளமா ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா தயிர் செட் ஆகாதப்ப நீங்க இதுல வந்து சுகர் ஆட் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிடும். சோ உங்க ஸ்கின்னுக்கு தயிர் வந்து ஒத்துக்கும் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க ஸ்கின்னு. அண்ட் இது எப்ப அப்ளை பண்ணும் அப்படின்னா,
எப்ப வேணா அப்ளை பண்ணலாம். மெயினா ஹோம் ரெமிடிஸ் எல்லாமே எந்த டைம் வேணா அப்ளை பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈவினிங் டைம்ல அப்ளை பண்ணா பெஸ்டா இருக்கும். ஏன்னா அப்ப நம்ம வெயில போக மாட்டோம்ல, சோ அதனால நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். சோ நான் இப்ப வந்து ஃபேஸ் ஃபுல்லா இது வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து நல்லா வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் இல்ல, நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வந்து நீங்க மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஃபேஸ்ல அதுக்கு அந்த நரம்புகள்ல வந்து நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். ஸோ உங்க ஃபேஸ் பார்க்க நல்லா பிரைட்டா இருக்கும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு உங்க ஃபேஸை வந்து நல்லா மசாஜ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி உங்க ஸ்கின் நல்லா பிரைட்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ரெமடியை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாமா கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த சைட் எஃபெக்டும் இல்லை. அண்ட் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி யூஸ் பண்ண கேட்டால் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுங்க போதும். ஈவினிங் டைமில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே மச் பெட்டர். அண்ட் வந்து காலையில் யூஸ் பண்ணும்போது காலை யூஸ் பண்ணலாம், பட் காலையில் யூஸ் பண்ணிட்டு வெளியே போகிறாலும் அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் இருக்குவாது. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் காலையில் யூஸ் பண்ண மாட்டேன். எந்த ஹோம் ரெமடிஸாக இருந்தாலும் மார்னிங் வந்து ஸ்கின் கேர் தான் யூஸ் பண்ணணும். தவிர ஈவினிங் நைட்டு தூங்க போடுற மாதிரி யூஸ் பண்ணேன் அப்படின்னா தூங்கி இருந்து பார்க்கும்போது என் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 days இல்லை வந்து ஒரு 3 days நீங்கள் இந்த மாதிரி டெய்லி நைட்டு தூங்கும் போது அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணிடுங்க. இல்லை நைட்டே கூட ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு தூங்க போயிடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 days பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன், அப்படியே விட்டுடுறேன். நீங்கள் வந்து இது அப்படியே விட்டுட்டு போய் தூங்க போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஆயில் பிசுபிசுப்பாக இருக்கே, ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 hour அப்புறம் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு போய் தூங்க போகலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்போலாம் எப்படி தவறாமல் பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹியர் ஆஃப்டர் வரக்கூடிய வீடியோஸ் என்ன மாதிரி வீடியோஸாக வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா டேக் கேர், பை பை.